ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இரும்பு கடாய். நம்மளோட சேனலில் இன்றைக்கி அடினியத்தோட பாட்டிங் மிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டில் பூத்த டிஃப்ரெண்ட் அடினியம்ஸோட ஃப்ளவர்ஸு. நிறைய பூக்கள் பூக்குது, அந்த பூக்களோட ஃபோட்டோஸை உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ கொஞ்சம் மேக் பண்ணியிருக்கோம். இது நம்ம வீட்டில் பூக்கிற பூக்களோட இமேஜஸ், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்மக்கிட்ட ஒருத்தர் ரெண்டு பேர் பாட்டிங் மிக்ஸ் கேட்டிருந்தாங்க அடினியத்தோட, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ அடினியத்தோட பாட்டிங் மிக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம சேர்க்க வேண்டியது ஆற்று மணல் தான். ஏன்னா அதில் வந்து தண்ணியே இருக்கக்கூடாது, சுத்தமாக ட்ரை ஆகிடணும். நம்ம ஊற்றுற தண்ணி மொத்தமாக தண்ணி கீழே வந்துடணும். அதுக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஆற்று மணல் தான். ஸோ ஆற்று மணலும் அது கூட சேர்ந்து நம்ம தொழு உரம் இருக்கு இல்லைங்களா, அது ஆமாம் தொழு உரம் இருக்கு இல்லைங்களா, மாட்டுச்சாணை எருவோம். இப்போ போடுறது பார்த்திங்கன்னா வெர்மி கம்போஸ்ட், மண்புழு உரம், கொஞ்சமாக கொக்கோபீட், ரொம்ப நிறைய இல்லை, கொஞ்சமாக கொக்கோபீட். இப்போ நான் கலக்கிறது பார்த்திங்கன்னா 50 செடிக்கு கலக்கிறேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு 1 டேபிள் ஸ்பூன் வீதம் நம்ம வந்து இந்த போன் மீலை கலந்துக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 செடிக்கு 1 டேபிள் ஸ்பூன் வீதம் போன் மீல் கலந்துக்கோங்க. இந்த போன் மீன் ரொம்ப பறக்குதுன்றதுக்காக நாங்கள் கையை வச்சு மறைச்சிட்டு கலக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம வந்து மண் கலவை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம செடி வந்து நல்லா செழித்து வளரும், ப்ளஸ் வந்து நல்ல பூவும் கொடுக்குங்க. இதில் முக்கியமாக அடினியமில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம அந்த ட்ரெயின் ஹோல் இருக்கணும், ப்ளஸ் வந்து நம்ம கொடுக்குற அந்த பாட்டிங் மிக்ஸ் சுத்தமாக ட்ரெயின் ஆகி கீழே போயிடணும் தண்ணி. அப்படி இல்லைன்னா வெயில் சமயத்தில் தப்பிச்சிடுவோம், மழை நாளில் அவ்வளோ செடியும் வீணாக போயிடும். இப்போ நல்லா இந்த பாட்டிங் மிக்ஸை நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதில் ஃபுல்லாக ஆற்று மணல் தான் இருக்கும். ஸோ இந்த ஆற்று மணலாக இருக்கட்டும், எருவாக இருக்கட்டும், எதுவுமே வந்து நாங்கள் போய் ஒரு இடமா தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா எருவெலாம் இங்கே வாங்கி பார்த்தோம், பார்த்தா வாங்கின எரு வந்து அவ்வளோ ஒரு வெறும் மணல் மாதிரி, மணலில் அந்த மண் கலந்து வச்சுருந்தாங்க, அதை பார்த்தா எரு மாதிரியே தெரியல. ஸோ நாங்களே போயிட்டு ஒரு இடத்துல எருவெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நாங்களே எடுத்துகிட்டு வந்து நசுக்கி நாங்களே சுத்தம் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ பாட்டிங் மிக்ஸ் வந்து எந்த அளவுக்கு நல்லாயிருக்கோ அந்த அளவுக்கு செடி நமக்கு வந்து நல்லா செழித்து வளரும். இந்த வெயில் நாளில் வந்து எந்த செடியுமே பராமரிக்கவே முடியலங்க. இப்போ மாடியில் போய் எங்களால் உட்காந்து பண்ணவே முடியல, ரொம்ப வெயில் தாங்கவே முடியல. அந்த ஒரே ரீசனுக்காக தான் இங்கனவே உட்காந்தாச்சு, கீழவே உட்காந்து எல்லா பாட்டிங் மிக்ஸும் ரெடி பண்ணி எல்லா பாட்ஸையும் ரீபாட் பண்ணி அதுக்கு பிறகு ஒரு 10 பத்தாக கொண்டு போய் மேலே வச்சிட்ருந்தோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஸோ இப்போ மிக்சிங் ரெடி ஆகிடுச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாஃபும் ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன், சாஃப் கலக்கி ரெடியாக வச்சாச்சு. இது கொஞ்சம் ஹார்ம்ஃபுல்ன்றதுனால நம்ம கை வைக்காமல் இருக்கிறது நமக்கு கொஞ்சம் நல்லது. இப்போ பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸை நிரப்புறதுக்காக கொஞ்சம் ஜல்லியும் வச்சுருக்கோம். இது போல் சாஃபில் கொஞ்சம் டிப் பண்ணி எடுத்து கீழே ஆல்ரெடி பாட்டில் வந்துட்டு கொஞ்சம் அந்த தண்ணி வந்து மணல் வந்து கீழே கொட்டாத அளவுக்கு, நம்ம செம்மண்ணாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு கீழே கொட்டாமல் நிற்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஆற்று மணல் இல்லைங்களா, அதனால் அது என்ன ஆகுதுன்னா அப்படி கீழே கொட்டிடுது. அதனால் அந்த ட்ரெயின் ஹோலில் மட்டும் கொஞ்சமாக அந்த குட்டி ஜல்லிங்க போட்டு லாக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மணல் போட்டு இது போல் வைக்கணும். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி வச்சுட்டாலே செட் ஆயிடுச்சு.
ஸோ இதை வந்து ஒரு 2-3 days நம்ம நிழலில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போய் வெயிலில் வச்சுக்கலாம். ஸோ புதுசாக வாங்குறவங்க அப்படின்னா கண்டிப்பாக ரூட்ஸ் எல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைங்க. ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இது போல் இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடீனம் பற்றின நுணுக்கமான விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.